ஹாய் வெல்கம் டு ரித்துஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம ரித்துஸ் கிச்சனில் வெண்டக்காய் உருவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி நீங்கள் செய்கிறனால கொஞ்சம் கூட உங்களுக்கு இல்லாமல் சூப்பரான வெண்டைக்காய் ஃப்ரை தயாராகிடும் இப்போ இதுக்கு ஒரு கடாய் ஒன்று வச்சுருக்கேன் அதில் வந்து நான் எண்ணெய் ஊற்றிக்கிறேங்க ஒரு ஆறு ஸ்பூன் இல்லை ஏழு ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க இதுக்கு கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தி தான் தேவைப்படும் இப்போ வந்து எண்ணெய் நல்லா காயட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு அதில் வந்து நான் அரை ஸ்பூன் அளவு நான் கடுகு சேர்த்துக்கிறேன் கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டுங்க பார்த்திங்கன்னா கடுகு வந்து நல்லா பொரியுது இது கூட வந்து நான் கொஞ்சமாக உளுந்து சேர்த்துக்கிறேன் ஒரு கால் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க போதும் உளுந்து நல்லா கலர் மாறி வரட்டும் நான் ஒரு ஏழு பல்லு அளவு பூண்டு வந்து நல்லா தட்டி எடுத்து வச்சுருக்கேங்க அந்த பூண்டை இது கூட சேர்த்துக்கிறேன் இது கூடவே ஒரு பெரிய வெங்காயம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேங்க சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுருங்க வெங்காயம் வந்து நல்லா கலர் மாறி வரணும் வதங்கட்டும் நல்லா கிளறி விட்டுருங்க பார்த்திங்கன்னா வெங்காயம் வந்து நல்லா வதங்கிட்டுருக்கு இப்போ இந்த டைமில் இது கூட கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் நான் ஒரு கொத்த அளவு கருவேப்பிலை எடுத்து வச்சிருக்கேன் அது இது கூட சேர்த்துக்கிறேன் இந்த ரெசிபி சேர்த்துக்கு அதிகமான பொருள்லாம் தேவைப்படாதுங்க நம்ம சீக்கிரமும் இதை செஞ்சு முடிச்சிடலாம் நல்லா கிளறி விட்டுருங்க வெங்காயம் நல்லா வதங்கி வந்தோன்னா நம்ம வந்து வெண்டைக்காய் சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நான் அரை கிலோ வெண்டக்காய் எடுத்து இந்த மாதிரி வந்து பொடியாக கட் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி வந்து ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு சீக்கிரமே வதங்கி வந்துடும் இப்போ வந்து நான் வெண்டைக்காய் எல்லாத்தையும் இது கூட சேர்த்துக்கிறேன் பார்த்திங்கன்னா எல்லா வெண்டைக்காவும் நம்ம சேர்த்தாச்சு சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுருங்க முதல்ல இதோடய கொலகலப்பு தன்மை போகிற அளவு நம்ம நல்லா வந்து வதக்கி விட்டுறணும் அப்புறமா தாங்க நம்ம மசாலா சேர்க்கணும் நல்லா வதக்கி விட்டுறலாம் இப்போ பார்த்திங்கன்னா இது கூட வந்து அரை ஸ்பூன் அளவு நான் உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்தாச்சு உப்பு சேர்த்துட்டு நல்லா வந்து நம்ம கிளறி விட்டுறலாம் இந்த ரெசிபி செஞ்சு முடிக்கிற வரைக்கும் வந்து நம்ம மூடி போட்டு வேக வைக்கக்கூடாதுங்க நம்ம அப்படியே வேக வச்சுக்கலாம் மூடி போட்டோன்னா அதில் இருக்க தண்ணி ஃபுல்லாக இதில் வடிஞ்சிருச்சுன்னா சொத ஆயிரும் மூடி போடாமல் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த குல கொழுப்பு வந்து போயிடும் நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும் இது நல்லா வதங்கட்டுங்க இப்போ இது கூட வந்து நான் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் கொழகுழப்பு தண்ணி போனதுக்கு அப்புறமா சேர்த்துக்கோங்க இது கூடவே வந்து நான் குழம்பு மிளகாத்தூள் எடுத்து வச்சுருக்கேன் அதை வந்து நான் ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் பொரியெல்லாம் செய்யும்போது பார்த்து சேர்த்துக்கோங்க ஏன்னா காரம் அதிகமாகிடும் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுடலாம் நல்லா வதக்கி விட்டுருங்க ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க ஹையும் வைக்காதீங்க லோவும் வைக்காதீங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா தனித்தனியாக வர ஆரம்பிக்குது இன்னமும் இது நல்லா பிரிஞ்சு வரணும் அந்தளவு நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் வெண்டக்காய் உடஞ்சிடக்கூடாதுங்க அந்தளவு பார்த்து பொறுமையாக வதக்கிக்கோங்க பார்த்திங்கன்னா ஓரளவு வந்து வெண்டைக்காய் நல்லா தனித்தனியாக வந்துருச்சு இன்னும் கரெக்டாக ஒரு ரெண்டு நிமிஷம் இருந்ததுன்னா போதும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக வெண்டைக்காய் வந்து நல்லா நம்மளுக்கு தயாராகிடுச்சு இந்த மாதிரி தனித்தனியாக வந்தோன்னா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் சூப்பரான வெண்டைக்காய் அறுவல் வந்து நம்மளுக்கு ரெடியாகிடுச்சுங்க உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தனா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு வேறு ஒரு ரெசிபியோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க் யூ